எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஆயுத பூஜை ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம எங்கேயும் சமையல் ஸ்பெஷல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு 11 பேர் கொண்ட குழுவில் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒருத்தங்க சொன்னாங்க, எங்கள் ஆயுத பூஜைனா என்ன அப்படின்னு. ஏன்ப்பா ஆயுத பூஜைனா உனக்கு தெரியாதா? ஆயுத பூஜைனா நம்ம வீட்டில் பழைய பொருள்லாம் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி பக்காவாக புதுசு மாதிரி வச்சு அதை வந்து படைச்சி சாமி கும்பிடுவோம் அப்படின்னா. அப்போ இன்னொருத்தங்க அதுலேருந்து சொன்னாங்க, அப்போ எங்கேயும் சமையலில் நம்ம ஏன் இன்னும் கொஞ்சம் புத்தம் புதுசாக பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. அதுதான் நம்ம சீசன் சீசனாக பண்ணிகிட்டு இருக்குமே அப்படின்ல. இல்லை பாஸ், இன்றைக்கி நம்ம ஆயுத பூஜைக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே, அப்போ என்ன பண்ணுறது, வித்தியாசமாக என்ன பண்ணுறது, எங்கேயும் சமையல டோட்டலாக நானே சமைக்கட்டுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை அது ரொம்ப ஆயுத பூஜைக்கு எல்லாம் ரெஸ்ட்டில் வீட்டில் இருப்பாங்க, பயந்துருவாங்க அப்படின்னா. அப்போ என்னதான்ப்பா பண்ணுறது அப்படின்னா, உடனே டக்குன்னு எங்கள் ப்ரொடியூசர் சொன்னார், இந்த ஐடியா செம்மையாக செட் ஆகுங்க அப்படின்னாரு. என்ன அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாங்க, ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. அதுதானே யூஸ்வலாக ஒரு ஷெஃப் எனக்கு சமைச்சு கொடுக்குறது, இல்லை சம்டைம்ஸ் ஷெஃப் டயர்டாக இருந்தாருனா நான் சமைக்கிறது, இல்லை ஒரு இல்லத்தரிசி எனக்கு சமைச்சு கொடுக்குறது, இப்படி தான் நடக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அதை தான் மாற்றுவோம், கொஞ்சம் புதுசாக காட்டும், ஒரு ஃப்ரெண்டு ஒரு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு சமைச்சு கொடுக்கட்டும் அப்படின்னாங்க. அப்படியா, சரி நல்லா இருக்குது, மக்களும் லைக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேரை நாங்கள் வந்து கூப்பிட்டு வந்திருக்கோம். அந்த ரெண்டு பேரில் யார் யாருக்காக சமைக்க போகிறான்றத அவங்களே சொல்லுவாங்க, போய் கேளுங்க. டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஆயுத பூஜை ஸ்பெஷல் அதுமா எங்கேயும் சமையல் ஷோல உங்க எல்லாரும் மீட் பண்ண ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அண்ட் என் பேர் பாத்தீங்கன்னா திவ்யா, நான் வந்து ஃப்ரீலான்ஸ்ல நிறைய சேனல்ஸ்ல வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய ஈவென்ட் ஷோஸ் அண்ட் பாத்தீங்கன்னா இப்ப புதுசா சீரியலும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்க நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து ஆயுத பூஜை ஸ்பெஷல் அதுமா என்னோட ஃப்ரெண்ட்காக வந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்றதுக்காக வந்திருக்கேன். என் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பேர் வந்து ராதிஸ்ரீ. அவங்க வந்து நிறைய படம் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எப்பவுமே ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து நிறைய ஜூசி பர்கர்ஸ்லாம் குக் பண்ணியிருக்கேன், நிறைய ஜூஸ் ஷாப்லாம் வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் என்கிட்ட நிறைய சொல்லும்போது அவங்களே நம்ம கூட்டிட்டு வந்து நம்ம ஒரு டிஷ் வந்து குக் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா வந்ததுனால தான் வந்து இந்த ஷோவில் வந்து அவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஸோ ஏதோ இது வரைக்கும் நான் சமைச்சது இல்லை, நான் சமைச்சது ஃபர்ஸ்ட் டைம், அவங்க இப்போ தான் சாப்பிட போகிறாங்க. ஸோ எப்படி இருக்குது, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்களா கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்னங்க திவ்யா சொன்னதை கேட்டிங்களா, அவங்க அவங்க ஃப்ரெண்டுக்காக சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க டீட்டெயிலெலாம் இன்னும் நிறைய நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் ஆயுத பூஜை ஸ்பெஷலில் நம்ம எங்கேயும் சமையல் இப்போ உள்ள கிச்சனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க அங்கே போய் கலாய்ப்போம். அதான் நான் பார்த்தேன், கரெக்ட் டைம் வர மாட்டாங்களே. இந்த பெண்கள் எப்பவுமே வந்து மேக்கப் போடுறதுக்கு சாரி கட்டுறதுக்குலாம் லேட் ஆகும், அதனால தான் பசங்க வச்சு ஷோ பண்ணலான்னா எங்கே ஆயுத பூஜை கூட நிம்மதியாக விட்டு சூப்பராக ஷோ பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம மக்கள்கிட்ட பெருமையாக பேசியிருந்தோம். வணக்கம். அதுக்கு முன்னாடி பெண்கள் ஏதோ பேச ஆரம்பிச்சு, பெண்கள் அழகு, பெண்கள் வார்த்தையும் அழகு, பெண்கள் ஷோ டைமிங் வர மாட்டாங்க, ஒரு ஒரு ஷோக்கும் பக்கவா டைமிங் வர ஒரே ஆள் பெண்கள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன். சரி, நிறைய இது வந்து பெண்கள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன். இது நல்ல விதமாக சொன்னா. சரி வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கு. சரி நல்லா இருக்கு, தேங்க்யூ. இப்போ உங்க பேர் என்ன சொன்னீங்க? திவ்யா. ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் உங்ககிட்ட கன்ஃபர்மேஷன் பண்ணிடுறேன். இப்போ திவ்யா, இன்னைக்கு நம்ம ஆயுத பூஜை ஸ்பெஷல் மக்களுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா நீங்க போன்ல சொல்லிட்டீங்க, இல்ல இல்ல ஃப்ரெண்டுக்காக சமைக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்க, யார் அந்த ஃப்ரெண்டு? ஸோ என் ஃப்ரெண்ட் பேர் வந்து ராதிஸ்ரீ. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க. அது கம்பெனி பேர்ல நான் ஃப்ரீலான்சர், நிறைய சேனல்ஸ்ல ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கேன். அதை தவிர்த்து நான் வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் சீரியல்ஸ் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் பண்றதுக்கு. சீரியல் குட், ஓகே. ஆட்னா என்ன ஆட் எல்லாம் பண்ணிருக்கீங்க? நான் வந்து மேகசின் ஆட் பண்ணிருக்கேன், அப்புறம் ரெசார்ட் ஒன்னு வந்து புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க ஈசிஆர்ல, அந்த ரெசார்ட்க்கு ஒரு ஆட் பண்ணிருக்கேன். ஓகே, எங்க ரெசார்ட்? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹட்சன் ரெசார்ட். சூப்பரா இருக்கா இல்லையா? கண்டிப்பா, வெல்ல இருந்தே வியூ வந்து பக்கவா இருந்தது. பாக்க உள்ள இருந்தா செம்மையா இருக்கும், வெல்ல பாக்குறதுக்கு அப்படியே பாக்கலாம் ரூம். இங்க எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரான்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக. ஸோ அவங்களெல்லாம் ரூம்லாம் வச்சு சுற்றி காட்டலாம், ரூம் லான்லாம் வச்சு சுற்றி காட்டலாம். சரியா? சரி, இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்டுக்காக நீங்கள் என்ன சமைக்க போகிறீங்க? சுயம் அண்ட் பாயாசம், ரெண்டு ஸ்வீட் வந்து பண்ணி கொடுக்க போகிறேன். ஓகே, ஆயுத பூஜை ஸ்பெஷலாக நீங்கள் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஆமாம். சுயம்னா என்ன, அது எப்படி இருக்கும், வடை மாதிரி இருக்கும்? ஸ்வீட் அந்த கொல்கட்டா ஷேப்பில் இருக்கும், பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்களே சொல்லிடுறீங்களா இல்லை மக்கள் பார்க்க? நானே சொல்கிறேன். அதுக்கு வந்து நெய் ஒரு கப் வேணும், அப்புறம் வந்து பாதாம், அப்புறம் இந்த ட்ரை கிரேப்ஸ், அப்புறம் வெல்லம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேன், இது வந்து கடலைப்பருப்பு வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கேன், அப்புறம் வந்து துருவுனா தேங்காய். இதெல்லாம் நீங்களே பண்ணி வச்சிங்க?
என்ன சமைக்கிறாங்க அதுல வந்து நம்ம ஒரு கப் நெய் ஊத்திட்டு ஊத்திடுவோம். ஸோ நெய் நிறைய சாப்பிடுவாங்க, நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியா, கொழுக்கு முழுக்கு இருப்பாங்களோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து கேஷ்யூ நட். ஓகே, நெய் உருகுனதுக்கு அப்புறமா அப்படியே போட்டீங்க, ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் இருந்தா. சரி, உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? நாங்கள் ஒரு டீம் வச்சிருக்கோம் இதுக்கு, ஃபுட் டெஸ்டர்ஸ். ஓகே, அவங்க வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லியிருக்காங்க இது வரைக்கும்? பயங்கரமா சொல்லிருக்காங்க, அதெல்லாம் சொல்லணுமா? இல்ல பரவாயில்ல. அப்ப என்ன பத்தி ஏதோ சொல்ல போறாங்கன்றது ஹிண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. அதனால உஷாரா சாமிங்க நீங்க, உங்க ஃப்ரெண்டே கூட உங்களை கலாய்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ முந்திரி ஆட் பண்ணிட்டோம் இல்லையா, நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச திராட்சை. ஆமா, ரோலன் ஸ்வீட் சாப்பிடுறதுக்காக ரெடி ஆகுது போல. நாக்கு ரெடியா ஆயிக்கோங்க. சரி, வீட்டெல்லாம் நீங்க தான் சமைப்பீங்களா? சத்தியமா இல்ல, நான் எப்பயாவது ரேர், வீட்ல இருக்கிறதே ரேர். எப்பயாவது ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவேன், ஐ மீன் ஷூட்டுக்கு போயிடுவேன். இல்ல இதெல்லாம் எங்க வீட்ல வந்து நான் வீட்ல இருக்கிறதே ரேர் அப்படின்னு எல்லாரும் என்ன திட்டாங்க. வீட்டுல தங்குறது இல்ல பத்தி அதெல்லாம் அப்படின்னு என்ன திட்டுவாங்க. உங்களை எப்படி திட்டுவாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். பட் ஆனா நீங்க உங்களோட ப்ரொஃபஷன் அந்த மாதிரி என்ன சமைச்சதே இல்ல நீங்க, இதெல்லாம் பக்காவா பண்றீங்க. இந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் பாத்துர்க்கல, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. நானும் ஆங்கர் பண்ணிருக்கேன் குக்கரி ஷோஸ் எல்லாம். சோ அதனால வந்து ஓகே ஓகே. நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா அந்த ஷோல போட்டு? சோ தேங்காய் வந்து போட்டாச்சு, இது ஓரளவு குக் ஆயிருச்சு. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கடலை பருப்பு வந்து பாயில் பண்ணது வச்சிருந்தேன் இல்லையா, சோ அது வந்து இப்போ நான் மிக்சில போட்டு அரைச்சிருக்கேன். சோ அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வரவரன அரைச்சிருக்கீங்க. சோ இது வந்து இல்லங்க, ஒன்னு பாதியமா அரைச்சிருக்கீங்க அதானே? ஆமா. சோ இது வந்து ஒரு பாதி கப் போட்டா போதும். நீங்க இங்க ஆக்சுவலா ஷோக்கு வந்திருக்கீங்களே, கொஞ்சம் உங்களை பத்தி நான் ஏதாவது பேசுவேன், நீங்க ஆமா இல்ல அது மாதிரி பேசலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் சமையலே நீங்க நம்பி வந்த மாதிரி இருக்க கூடாது. இல்லங்க, ஃப்ரெண்டுக்குன்னு சமைக்கும் போது கொஞ்சம் கான்சியஸ் அங்கேயும் இருக்கணும்ல, ஏதாவது சொதப்பிடாது அப்படின்ட்டு. சொதப்பிட கூடாது இல்ல? அதுவும் கரெக்ட் தான். உங்க ஃப்ரெண்டு கிட்ட நாங்க நிறைய பேசிக்கிறோம். சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா இருப்பாங்க சொல்லிட்டீங்களா? எல்லாம் ரெடியா இருக்காங்க. எல்லாருமா? ஆமா எல்லாருமா. நான் இல்லைங்க, எனக்கு இருக்கிற வேலையே கரெக்டா இருக்கு. ஷூட் போறது வர்றது உங்களை பார்த்தா அப்படி தெரியல, நீங்க தான் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு ரொம்ப நேரமா சொல்லிட்டு. இல்லைங்க, அவங்களோட வாய்ஸா நான் சொல்றேன். ஏங்க, சில பேர் சொல்றாங்க அவங்களோட வாய்ஸ்ன்னு, நான் சொல்லக்கூடாது அந்த மாதிரி. சொல்லுங்க சொல்லுங்க. சரி ஓகே, பருப்பு வந்து நம்ம அதில் போட்டாச்சு. ஸோ இது கொஞ்ச நேரம் குக் ஆயிட்டு அதுக்கப்புறம். சரி, இது எவ்வளோ அந்த சொன்னீங்களே பாயில் பண்ணுன்னு, இது எவ்வளோ விசில் வந்து நம்ம? ஸோ குக்கரில் வந்து ஒரு விசில் வர வரைக்கும் நீங்கள் பாயில் பண்ணால் போதும். ஒரு விசில்லையே அது வந்து ஒரு மாதிரி குழஞ்சிடும். ஆமா. சோ அதுக்கப்புறம் நீங்க மிக்ஸியில போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து ஃப்ளேவருக்காக நம்ம ஏலக்காய் பொடி தான் ஒரு ஸ்பூன் தரேன். ஏலக்காய் பொடி பண்ணது? ஆமா, ஏலக்காய் பொடி கொஞ்சமா போட்டா நல்லா இருக்கும் இல்லையா? கொஞ்சமா தான் போடு. தூவுனா? இல்ல இல்ல, கேட்டேன் அதிகமா போடணுமா கொஞ்சமா போடணுமா. சோ இப்போ வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். சோ வெல்லம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ வெல்லம் மெல்ட் ஆகணுமா? ஆமாம், மெல்ட் ஆகணும். அடேங்கப்பா, இதெல்லாம் மெல்ட் ஆகிற மாதிரி நம்ம சமைச்சாதான் அந்த டிஷ்ஷு நம்ம வாயில் வைக்கும்போது மெல்ட் ஆகும். ஆமாம், கண்டிப்பாக. ஓ, லைக் தேட். அதான் மெல்டிங் திங்ஸாக போடுறீங்களா நீங்கள்? ஸோ இது வந்து இப்போது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் ஸ்வீட்டா? இல்லை, இன்னும் நம்ம அந்த மிக்சிங் பண்ண வேண்டியிருக்குல்ல, அந்த மாவு மிக்சிங் பண்ண வேண்டியிருக்குல்ல. நம்மளுக்கு வேலை இருக்காங்க, மிக்சிங் பண்ணுற வேலை இருக்கு இல்லையா? அந்த மிக்சிங் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்வீட் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஆஃப் பண்ணி. சரி, ஒரு சும்மா சின்ன ரீகேப் மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? முந்திரி, திராட்சை போட்டோம், அடுத்து தேங்காய், கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து ஏலக்காய் பொடி, அப்புறம் கடைசியில் வந்து வெல்லம். கடைசியாக வந்து வெல்லம். ஓகே, இதெல்லாம் பண்ணி ஒரு மிக்சராக நம்ம வந்து வச்சுருக்கோம். ஓகே, ஒரு கலவையாக இருக்குது இப்போ நமக்கு வெல்லம். சரி, அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இட்லி மாவும் அரிசி மாவும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இட்லி மாவையும் அரிசி மாவையும்
சரி, கடை கடையில் வச்சுருப்பாங்களே அந்த மாவு வாங்கிக்கலாம்ல? ஆ வாங்கிக்கலாம். ஆ ஓகே. அந்த இட்லி மாவும் அரிசி மாவும் ஆமாம் ஒன்றா போட்டு கலக்க போகிறோமா? ஆமாம். இது வந்து நான் ஏன் இட்லி மாவு எடுத்துகிட்டு வந்தேன்னா, நார்மலாக உளுந்து தான் வந்து போடுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப புஃப்னு இருக்கும், ரொம்ப லேட் ஆகும்ன்றதுக்காக, ஈஸியாக முடிக்கணுன்றதுக்காக இட்லி மாவும் அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்வீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அதனால். சரி, அவங்க எடுத்துகிட்டு வந்த இந்த மாவு வச்சு ஏதோ ஒன்று அடுத்தது பண்ண போகிறாங்க, அதாவது இந்த டிஷ்ஷு சம்மந்தப்பட்ட ஒன்று பண்ண போகிறாங்க. அது என்ன அப்படின்றத நல்லா க்ளோஸ் வாங்க, கிட்ட வாங்க பாருங்க. இட்லி மாவு ப்ளஸ் அரிசி மாவு ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஓரளவுக்கு வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அது நம்ம தண்ணி ஊற்றணும் இல்லையா? ரொம்ப என்ன சொல், ரொம்ப டைட்டான ஒரு இதுவாக இல்லாமல், ரொம்ப ஜூஸியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மாவு வந்து இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஓகே. இன்னொரு சைடில் வந்து நம்ம இந்த பூர்ண மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆமாம், இது வந்து நல்லா ஆறணும். ஓகே. சுட சுட பிடிச்சா எனக்கு டவுட், அதுதான் சுட கை சுடும்ல, அதுக்காக தான் ஆறணும். அது மட்டும் இல்லாம இது வந்து அந்த டைட்னஸ் வரணும்ல, அதுக்கு அந்த இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா உருண்டை பண்ண போறோம் இது. சரி ஓகே. சோ அந்த ஒரு கிரிப் வரணும்ல, அதுக்காக வந்து கொஞ்சம் இது இது பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஆறிடுச்சு. சோ இது வந்து இப்போ நம்ம ஒரு பால் மாதிரி பண்ண போறோம். சரி, இதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இதை வந்து இதுல போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். அதுதான் சுயம். அதுதான் சுயம். அதுதான். ஓகே. ஸோ நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் ரெடி பண்ணிவிட்டு அந்த மாவில் போட்டு டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணணும். அவ்வளோதான், செம்ம சிம்பிளாக இருக்கு. தெரிஞ்சு தான் இதை செய்கிறேன்ட்டு வந்திருக்கீங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் அந்த இல்லை கவுண்டர் கேட்கலன்னு நினச்சேன், அடுத்து கேட்டுருச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் அந்த என்ன பண்ணுறது, இந்த மாவில் போடும்போது அது உதிராமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் டைட்டாக வந்து நம்ம இந்த பால் மாதிரி. ஸோ உருண்டை உருண்டையாக பிடிச்சி நம்ம ரெடி பண்ணணும். கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கணும், ஏன்னா மாவில் போட்டு எடுக்கும்போது அது வந்து உடஞ்சிடக்கூடாதுல்ல, அதனால. ஸோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் இது வந்து. இதெல்லாம் ஆட்டினா ட்ரை பண்ண முடியாதுல்ல? ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இல்லை கட்லெட் மாதிரிலாம் பண்ணுவாங்களா ஆட்டின்? அதெல்லாம் வராது. அதெல்லாம் வராது, கொஞ்சம் கஷ்டம். அப்போ வீட்லேயே சமைக்கட்டும். இல்லை கூட மாதிரி நம்மளே ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வித்தியாசமான ஷேப்பில் தான் பண்ணணும். அதுதான், நீங்கள் கூட இருந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியும். அப்புறம் சொல்லுங்களேன் உங்கள் லைஃப்பை பற்றி, அடுத்து என்ன பிளான்? அடுத்து என்ன, அப்படியே சீரியல் பண்ணிட்டு இதேமாரி ஆட் பண்ணிக்கிட்டு இந்த சோப் நானும் யூஸ் பண்றேன், நீங்களும் யூஸ் பண்ணுங்களேன். சோப் ஆட் சொல்லவே இல்லையோ? இல்ல, நாளைக்கு அப்ப நாளைக்கு வந்து பண்ண மாட்டீங்களா? இல்ல பண்ணுவேன். அது சொல்லுங்க, இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணனும். எந்த மாதிரி ஆட்ல நீங்க எதிர்பார்க்கறீங்க உங்களுக்கு வரணும்னு? எனக்கு வந்து காஸ்டியூம்ஸ் ஆட் வந்து ஈஸியா தான். ஆமா, போய் டக்னு ஒரு போஸ்ட் கொடுத்து நின்னுட்டு அடி போய்டுங்க பின்னாடி தாங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு தெம்பு கிடையாது, நீங்கள் ஒன்று ஒன்றா பிடிச்சி வைப்பீங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்களே எதில் போட்டு டிப் பண்ணோம், இந்த மாவில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு அப்புறம் ஆயிலில் போட்டு டிப் ஏட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதை நம்ம பண்ணுவோம். நான் அதுக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்காங்களா, எங்கே வராங்க ஏது வராங்கன்னு கேட்டு வந்துடுறேன். ஓகே, அவங்க மேலே அரமாக இருக்கீங்க. இல்லைங்க, மக்கள் எதிர்பார்க்கணும்ல அவங்க யார் அப்படின்றத பார்க்க, யார் எதிர்பார்க்குறாங்க புரிஞ்சிருக்கோம், புரிஞ்சிருக்கோம் அவங்க யார் அப்படின்றத இவங்க ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்றத க்ளோஸ் அப்பில் பாருங்கள். சரி, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு டிஷ்ஷு கொடுத்தா போதாதா? பாயசம் சேர்த்து கொடுக்கணுமா? நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க, சண்டை வரக்கூடாதுல்ல? இல்லை, ஆறு ஏழு இருக்கு, நாங்கள் ஒன்று ஒன்று எடுத்துக்கிறோம். இங்கே ஆங்கரிங்கன்னா நீங்கள் ஆடிஷன் சொல்லுங்கள், நான் அப்படியே பேசுகிறேன். அது ஆக்சுவலாக வந்து ஒரு காம்படிஷன் ஆகிடும், அப்புறம் அடுத்த படத்துக்கு ஹீரோயின் இல்லை, நீங்கள் வந்துடுறீங்களா? இல்லை பரவாயில்ல, இதோட நம்ம ஷோ முடிச்சுக்கலாம், நன்றி. ஸோ சுட சுட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுயம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ நீங்கள் சொன்ன ரெண்டு டிஷ்ஷில் ஒன்று ரெடி, அடுத்து பாயாசம். பாயாசம் ஓகே. என்ன பாயாசம் அது? பருப்பு பாயாசம். பருப்பு பாயாசம் ஓகே. இது என்ன கேரளா ஸ்டைலாகவே இருக்குது, ஓணமுக்கு நினச்சிங்க வந்துட்டீங்களோ? இது ஆயுத பூஜை. ஓணம்னா இருந்தாலும் பருப்பு பாயசம் வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ பாயசம் ரெடி பண்ண போகிறோம், அது ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி. ஓகே,
ஸோ பேன் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஓகே இங்கே இருக்கிற நெய், இங்கே இருக்கிற நெய் தான் ஊற்றணும். ஆமாம் ஓகே. ஸோ இந்த நெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஓகே ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருக்கிற கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு அந்த இது ஒரு சுயம் விட்டு அதே மாதிரி தான் இல்ல கொரகொரன்னு இருக்கு. ஸோ அதை வந்து இதில் போட்டுக்கலாம். சரி, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு டிஷ்ஷு கொடுத்தா போதாதா? பாயசம் சேர்த்து கொடுக்கணுமா? நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க, சண்டை வரக்கூடாதுல்ல. இல்லை ஆறு ஏழு இருக்குது, நாங்கள் ஒன்று ஒன்று எடுத்துக்கிறோம். எல்லாருக்கும் பத்தணும்ல, எல்லாருக்கும் பத்தணும்ல. ஓ, நீங்கள் சமைச்சா எல்லாருக்குமே சமைப்பீங்க? ஆமாம், அடிப்பட்டா எல்லாருக்கும் தானே பண்ணணும். நீங்கள் மட்டும் என்ன இதுங்க, இது வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது வந்து கிரிமினல் பிரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்பட்டா எல்லாரும் வந்து குக் பண்ணுறல, ஸோ எல்லாருக்கும் டேஸ்ட் கொடுக்கணும். அந்த விதத்தில் அந்த விதத்தில் விழுந்தா கிழுந்தா நீங்களா பயன் சொன்னாங்க. ஸோ இது வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் இதில் ஹாஃப் தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஓகே, தண்ணி போடுறேன் இப்போ அதில். ஸோ இது வந்து கொஞ்சம் பாயில் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம். ஆ, பாயில் ஆகணும் அது. சரி ஓகே, நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் பாயில் ஆகணும். ஆமாம். சரி ஓகே, அது ஏன், அது என்ன சிஸ்டம் அது? இது வந்து ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து இதை பாயில் பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் அந்த திக்னஸ் வரணுன்றதுக்காக பருப்பு வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊறி பாயில் ஆயிடுச்சுன்னா அது பருப்பு பாயசம்னாவே திக்காக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக சரி, இப்போது உங்ககிட்ட ஒரு இது எப்படின்னா, இப்போ நீங்கள் நடிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க, ஆட் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆல்ரெடி பண்ண ஆடை அந்த போஸ்ட் காமிச்சாலே போதும். பட் சீரியல் நான் இதுக்கு முன்னாடி பண்ண அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து நடிச்சு காட்ட சொல்லுவாங்க ஒரு கேரக்டர் கொடுத்து. இது வரைக்கும் நான் பண்ண சீரியல் வந்து எந்த ஆடிஷனும் அட்டன் பண்ணாமல் காட்ஸ் கிரேஸ் வந்து டேரக்டாக உள்ளே போயிட்டேன். டேரக்ட் பண்ணேன். எனக்கு ஆங்கரிங்னா நீங்கள் ஆடிஷன் சொல்லுங்கள், நான் வேணா அப்படியே பேசுகிறேன். எனக்கு அது ஆக்சுவலாக வந்து ஒரு காம்படிஷன் ஆகிடும் அப்புறம் இடத்துல. ஸோ அதனால் வேணாம், நீங்கள் வந்து இப்போ அடுத்து என்ன போடலாம் சொல்லுங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய். கரெக்டா? இல்ல, தூள் இலக்கா தான் போடணும். கரெக்டா? இல்ல முழுத்த இலக்கா போடணும்? அது உங்க இஷ்டம், உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். பட் சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்க கூடாதுன்னு நிறைய பேர் வந்து பவுடர் பண்ணி சாப்பிடும்போது பாயசமே நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சுனா, இல்ல இப்ப நம்ம இது சுயம் சாப்பிடுவோம்ல, அப்ப டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுனா சாப்பிடுவானா? சுயம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாயசம் தான். சோ இதுக்கு அப்புறம் வந்து வெல்லம். வெல்லம் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்ல? ஆமா, எனிக்காவது ஒரு நாள் நம்மளே வந்து சமைக்க வச்சுட்டதெல்லாம் வந்து சில பேர்கிட்ட நான் நிறைய கேள்வி கேட்பேனா, எனக்காவது ஆங்கரிங் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன நிறைய கேள்வி கேட்டுருவாங்க, என்னையே கெப்சி பாக்கிடுவாங்க, ஐயோ இந்த சைடே கேள்வி கேட்கக்கூடாது போல இருக்கு அப்படின்லாம். சரி, இப்போ வந்து வெள்ளம் வந்து உருகிடுச்சு இல்லையா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பால் ஊற்றிக்கலாம். ஓகே. ஸோ இதில் வந்து இவ்வளோ வேணாம், ஒரு 1/2 கப் பால் ஊற்றினா வந்து ஓகே போதும். இதுனா தேங்காய் பால், அந்த இது திக் கண்டென்ட்டான தேங்காய் பால். ஆமாம். ஸோ நம்ம வந்து தேவையான அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணியாச்சு. ஆமாம். ஸோ உங்களுக்கு வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓ, தேங்காய் பால் ஆட் பண்ணி திக்காக ஆச்சுன்னா நம்ம தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாயசம் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம லைட்டாக கொஞ்சம் கொதிக்க விடும்போதே நீங்கள் கொஞ்சம் கொதிச்சிருங்க எங்கள் மக்களுக்காக, சும்மா ஒரு சீக்வன்ஸ். இப்போ நீங்கள் வந்து என்ன ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்க. ஓகே. நான் வந்துட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன், படம் பேர் உப்மா. ஓகே ஓகேவா? உப்மா படத்தோட ஹீரோ நான். ஓகே, இப்போ உங்கள் செட்டுக்கு வந்திருக்கேன், கேப்டன் டிவி செட்டுக்கு நான் வந்திருக்கேன். ஓகே, என்ன இன்டர்வியூ எடுங்க. ஓகே, போகலாமா? ஆ, போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உப்மா படத்தில் நடித்த மிஸ்டர் கார்த்திக் நம்ம கூட இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து இந்த படத்தை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் கார்த்திக். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ இந்த படத்தோட பேர் உப்மா அப்படின்னு ஏன் டேரக்டர் வச்சார் நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் வந்து நிறைய உப்பு தூக்கலாக இருக்கிறதுனால உப்மான்னு பேர் வச்சிருக்காங்க. உப்பு தூக்கலாக இருக்குது அப்படின்னா ஹீரோயின்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ ஹீரோயினுக்கும் நீங்கள் ஒருத்தர் தான் ஹீரோ? ஆமாம், எப்போவுமே இப்போலாம் அப்படி தான் நடிக்கிறாங்க. ஃப்ளாஷ் பேக்கில் ஒரு ஹீரோயின், அப்புறம் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஹீரோயின், அப்புறம் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஹீரோயின், கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லவ் ஏற்படுது, அந்த மாதிரி 4 ஹீரோயின்ல இருக்குல்ல. இது படத்தில் இருக்கவங்க ரியல் லைஃப் வச்சு படம் எடுத்துருக்காங்க? இல்லை, ஆக்சுவலாக டேரக்டரோட ரியல் லைஃப் தான். டேரக்டரோட பேர் சொல்லாமா இங்கே? ஆ, சொல்லுங்கள், பரவாயில்ல. அவர் பேர் வந்து ரியாஸ் சார். அவர் ரியல் லைஃப்பில் என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே ஒரு படமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சாரு. ஓகே, அதுதான் இப்போ நான் நடித்து இது பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள், எப்படி இருந்தது நீங்கள் ஆக்ட் பண்ணுவோம் அத்தனை ஹீரோ? இல்லை, ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய மாபெரும் ஒரு வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் என்ன பண்ணாரோ அதை அப்படியே நான் நிஜமாகவே வாழ்ந்து காமிச்சிட்டேன்.
நன்றி வணக்கம். நிறைய பேசிட்டீங்க. பாயாசம் ரெடி. பட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் அந்த கேஷு நட் அந்த கிரேப்லாம் வந்து நெய்யில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு சூப்பர். அந்த பெண்களுக்கு மேக்கப் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மாதிரி ஸ்வீட்டுக்கு நம்ம கடைசியில் ஆட் பண்ணுற அந்த பாதாம் முந்திரி முக்கியம். அதனால் அதை நெய்யில் வறுத்து நான் வந்து அவங்க வந்து போட போகிறாங்க. அதை நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ அவங்க நெய்யில் வறுத்து க்ளோஸ்அப்பில் போடுவாங்க, நீங்கள் பாருங்கள், நம்புவீங்க, நல்லாயிருக்கும். செம்மையா வந்து நெய்ல வறுத்து அள்ளி போட்டீங்க, ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க, கம 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 வாசனை வருது. ஹாய் கேப்டன் டி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜஸ்ரீ. எங்கேயும் சமையலில் என்னோடய ஃப்ரெண்ட் திவ்யான்னு இன்வைட் பண்ணியிருக்காங்க. எனக்காக அவங்க ஃபஸ்ட் டைம் சமைக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சமைக்க போகிறாங்கன்னு போய் பார்க்கணும். எனக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ரொம்ப ஜாலி டைப். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ எனக்கு ரொம்ப அவங்க கூட இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ அவங்க எனக்காக சமைக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக போய் பார்க்கணும், அங்கே போய் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வந்து சாப்பிட்டா தான் தெரியும். உனக்காக நாங்கள் ரெண்டு பேரும் எடுத்துட்டு வரலான்றதுக்குள்ள அவசரப்பட்டீங்க. வந்துட்டு அவ்வளோ ஆர்வமா நான் பண்ணதை சாப்பிடணும்னு. நீ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவே, நான் உனக்கு கொடுக்கணும்ல. சூப்பர். பட் இன்ட்ரோ கொடுக்க மறந்துட்டேன். ஓ ஃப்ரெண்டு, நீங்க ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தீங்களே ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட்ல வந்து நீ கூட அலோ கொடுக்கல, பாருங்க கை கொடுத்துட்டாங்க. இன்னும் இரோ இந்த கை உங்களுக்கு தான், யூஸ் பண்ணிக்கங்க. ரெடி? ஆ ஓகே. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கீங்க. பணிவு வந்து உங்க கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பேசலாம் பேசலாம். ஃப்ரெண்டு சமைச்ச அந்த பாயாசமும் சுயமும் நான் சாப்பிட்ணுன்னா நான் ஆல்ரெடி சாப்பிட்டு வந்தது டைஜஷன் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறது கார்த்தி அப்படின்னாங்க. நான் ஓகே, மக்கள் ரொம்ப ஆசைப்பட்டு எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு பாட்டு ஒன்று, அந்த பாட்டை ப்ளே பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் ஆடிடுவீங்களே, அப்போ டைஜஷன் ஆகிடலாம் அப்படின்னா ஓகே கார்த்தி ரெடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே ரெடின்றாங்க. அந்த பாட்டு என்ன, அவங்க என்ன டான்ஸ் ஆட போகிறாங்க, எப்படி ஆட போகிறாங்க அப்படின்றத பேக்லேஜ் விடுவாங்க. நீங்க Bye.
வெல்கம் பேக் டு த ஷோ. இது எங்கேயும் சமையல் ஆயுத பூஜை ஸ்பெஷல். ஸோ திவ்யா வந்து அவங்க ஃப்ரெண்டுக்காக பயங்கரமாக சமைச்சேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அது செஞ்சும் காமிச்சாங்க, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டு வந்திருக்காங்க ராஜஸ்ரீ. நீங்களே உங்கள் வயலை சொல்லுங்கள், என்னென்ன படம்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? என்னோட ஃபர்ஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா ஜே கே சரண் சார் படத்தை பண்ணியிருக்கேன், அதில் ஹீரோட சிஸ்டராக பண்ணியிருக்கேன். செகண்ட் ஹாஃபில் வருவேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் மூவிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலன் வந்துட்டு வெள்ளக்காரன்ல ஒரு ரோல் பண்ணியிருப்பேன். இப்போ ரீசெண்டாக உதயநிதி சார் கூட சரணன் இருக்க பயமேன் பண்ணேன். உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்காக ஆயுத பூஜை ஸ்பெஷலில் என்னென்ன சமைச்சிருக்காங்க தெரியும்ல? ஸ்வயம் பருப்பு பாயசம். ஓகே ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் நட்பு தானாமே? ஆமாம், ஒரு மாதம் நட்புனாலும் பல வருஷம் நட்பு மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஈர்ப்பு இருக்கு ரெண்டு பேருக்கும். சரி, இப்போ அந்த ஒரு மாதம் ஈர்ப்புக்காக அவங்க செஞ்சிருக்க இந்த இனிப்பை வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுவோம். எப்படி சமைச்சிருக்காங்க உங்கள் ஃப்ரெண்டு? இது வரைக்கும் கிச்சன் சைடே போனது இல்லையா? பட் உங்களுக்காக ஹட்சன் ரிசார்ட்ல இருக்க எங்க ஷெஃப் விஜயகுமார் கிட்ட கேட்டு உங்களுக்கு செம்மையாக ஒன்று பண்ணுமே அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் பண்ணாத ஒரு டிஷ்ஷை அவங்க உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. சாப்பிட்டு பார்த்து அந்த நன்றியை கொட்டுங்க. இல்லையே, பயமா இருக்கே ஸ்டார்ட் பண்ணும்போது. என்னங்க பயமா இருக்குன்றாங்க? நீங்க இந்த தைரியமா சாப்பிடலாம், எடுத்துக்கோ. நீங்க ஊட்டி விட்டா சாப்பிடுவாங்க நினைக்கிறேன். ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்காங்களே. உங்களுக்காக என்ன டிஸ்டன்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க அவங்க? நடுவுல நீங்க இல்ல, அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா இல்லையா பிரேக்குக்கு முன்னாடி? என்னது நீ எனக்கு சமைச்சு க்ளோஸ்அப் க்ளோஸ்அப் வைங்கம்மா, க்ளோஸ்அப் வைங்க. அந்த ரியாக்ஷன்ல தான் இது என்னென்னலாம் உள்ள போட்டுருக்காங்க, சும்மா ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். கோகனட் தெரியுது, ட்ரை கிரேப்ஸ் ஓகே தெரியுது. இப்போதான் மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன். மூணாவது பைட்ல தான் மாட்டிருக்காது. பருப்பு தெரியுது கொஞ்சம் லைட்டா. வேற வேற தெரியல. இன்னொன்னு ஸ்பெஷலா ஒன்னு இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம். ஐயோ, சாப்பிட்டா தெரியும். இந்த பைட்ல தெரியும், கன்ஃபார்மா தெரியும். தெரியணும், தெரியலன்னா இதை நீங்க சாப்பிட்றதே வேஸ்ட். என்ன சொல்றீங்க? ஏலக்கா இல்ல, அதை விட பெருசா எதை சொல்ல வராது. இல்ல, உங்க ஃப்ரெண்டோட லவ் அதுல இருக்கு, திவ்யாவோட லவ். அது நீங்க ஃபர்ஸ்ட் பைட்லயே பாத்துட்டீங்க தானே? காப்பி தானே இதெல்லாமே, சொந்தமா எதுவுமே அடிக்கிறது இல்ல. தெரிஞ்ச நம்ம எப்பயும் முன்னே அழிப்போமே. அதான் பேர் மாத்தின்னு இதோட ஆறாவது பேரு. சரி ஓகே, சாப்பிட்டீங்களா? சரி, நான் வச்சிட்டேன். சோ அடுத்து நீங்க வந்து பாயாசம், நீங்க அன்பா சமைச்ச பாயாசத்தை அவங்க எப்படி அப்படியே குடிக்கிறாங்களா இல்ல ஸ்பூன்ல எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறாங்களான்றது பாப்போம். நான் ரிஸ்க் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கறேன். ஏன் ஸ்வீட் நிறைய சாப்பிட மாட்டீங்களா? சுகரா? ஆமா. உங்களுக்கே இருக்கும்போது எனக்கு இருக்காதா ஜி? இல்லங்க, சுகரா தான் கேட்டேன் நான். எனக்கு இருக்குமா? நான் பிளட் டெஸ்ட் எடுத்ததை பாத்தீங்களா? அதெல்லாம் கேட்கல. என்ன என் ஃப்ரெண்டு நான் பாயாசம் செஞ்ச உடனே அள்ளி அள்ளி சாப்பிடுவாங்க அப்படின்னாங்க. நீங்க என்ன, நீங்க சொட்டு மருந்து ஊத்துற மாதிரி சாப்பிடுறீங்க. நல்லா எடுங்க, அப்படியே உள்ள முந்திரி உள்ள நீங்க அதை எடுத்து பாருங்க என்னென்னலாம் இருக்குன்றது தெரியும். கிளறி பாருங்க. பாத்தீங்களா, அள்ளி சாப்பிடுங்க. அப்படியே பாதாம் தான் பிடிக்கும் பொழுது நம்பிக்கையா சாப்பிடலாம். இது மக்கள் க்ளோஸ்ல பாப்பாங்க தெரியும்ல, ஊரே போய்விட போகுது. நல்ல ரியாக்ஷன் ஒழுங்காக கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்காக சமைச்சாங்களா, எப்படி இருக்கு? அஃப்கோர்ஸ் நல்லா இருக்கு, எந்த குறையும் இல்லை. சரி ஓகே. சரி, இப்போ வந்து எந்த அளவுக்கு இனிப்பு சாப்பிட்டோமோ அந்த அளவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கர இனிப்பு சேர்க்க போகிறோம். உங்களை பற்றி அவங்க எவ்வளோ தெரிஞ்சிருக்காங்க, அவங்கள பற்றி நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்ககிட்ட ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், ஓகே ரெடி? உங்கள் ஃப்ரெண்டு எப்படி நடிப்பாங்க? ஏதோ நடிப்பாங்க. இப்போ இவங்க படம்லாம் பண்ணுறாங்களே, அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இவங்களுக்கு படம் வாய்ப்பு வந்திருக்கு, நமக்கு இன்னும் படம் வாய்ப்பு வரல. இல்லை, படம் வாய்ப்பு வந்திருக்குன்னா மேபி அவங்க நல்லா அப்போ பண்ணியிருக்கலாம், மேபி கிடச்சி. பட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இன்னும் அவ்வளோ அட்ராக்டிவான ஒரு ஃபீல் வந்து வரல இப்போ. ஓகே. ஸோ அவங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? கலகலன்னு பேசுவாங்க. பிடிக்காத விஷயம்? பிடிக்காத விஷயம்னா டக்குன்னு அவங்களுக்கு வந்து கோவம் வந்துடும். என்ன மாதிரி நீங்க எவ்வளவு கலாய்ச்சாலும் சிரிச்சிட்டு இருக்கல்ல, அதான் ஜாலி டைப். சோ அவங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? பிடிச்ச விஷயம்னா எது மனசுல பட்டாலும் டக்குனு சொல்லிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்களா? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பேசிக்கா நானும் அப்படிதான். ஓகே. பிடிக்காத விஷயம்?
பிடிக்காத விஷயம் டக்குன்னு எந்த விஷயத்தையும் டிசைட் பண்ண தெரியல. இல்ல டிசைட் பண்ணது டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்க தெரியல. அது அது மட்டும் என்ன எந்த டிசிஷன் அவங்க எடுக்கல? இல்ல நிறைய விஷயம் நாங்க பேசிக்கிட்டதுல பர்சனல் இஷ்யூ. மேபி நான் வந்து பிஸியாக இருக்கேன், அதனால எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு. அவங்க ஒரு நாள் பிஸி ஆனால் மேபி அவங்களுக்கு இந்த ஃபீல் வந்து வரலாம். பொறாமையில சொல்றாங்கன்றீங்க நீங்க. நான் இல்லை நீங்க எப்படி சண்டை மூட்டி ஒன்று இல்லை நீங்க வேற இல்லை நார்மலாகவே கேட்குறேன். இதே இந்த டாக் வந்து எங்கேயுமே பண்ண மாட்டாங்கல்ல, பரவாயில்ல. பட் ஆனால் நான் நினச்சேன் பயங்கரமாக மாற்றி மாதிரி திட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நாங்கள் அந்த அளவுக்கு பழகலை அவங்களோட எல்லாமே. என்ன அந்த கேரக்டர் சிசி எனக்கு ஒன்றும் அதெல்லாம் கலந்துலாம் கலங்காது ஜி. தெரிஞ்சுக்க முடியும் ரெண்டு பேருக்கும் மாண்டேஜ் எடுத்துருப்பாங்க இல்லையா நடந்து வரும்போது. ஸோ அவங்க லுக் எப்படி இருந்தது, அவங்க மேக்கப் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, ஒரு சினிமாக்கு ஏற்றது போல் அவங்க இருக்காங்களா இல்லை அது அவங்க ஆப்டா இல்லையா அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். ஓகே, நீங்கள் அவங்க பிஹேவியர் வச்சு அவங்க சாரி நார்மலாக அவங்க பர்சனாலிட்டி வச்சு அவங்க எப்படி அவங்க இதுக்கு ஆப்டா இல்லையான்றதையும் நீங்கள் சொல்லலாம். சொல்லுங்க, நீங்க மாத்தி மாத்தி ஒரு அஞ்சு வேலிட் பாயிண்ட் நீங்க அவங்களுக்கு சொல்லணும், நீங்க அதே மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லணும். அவங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இல்ல நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க இல்ல இல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் ஜி இப்படி கோத்து வருது? சரி ஓகே, அப்ப ஓகே நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க வந்து அந்த அஞ்சுல வந்து 3 மைனஸ் 2 பிளஸ் ஆவும் கூட சொல்லலாம், இல்ல அஞ்சோ மைனஸ் சொல்லலாம் அஞ்சோ பிளஸ் சொல்லலாம். சோ இவங்க ஆக்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டா நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் அப்படிலாம் இல்ல, நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அந்த பாயிண்ட் அப்ப வந்து அவங்க வர்த் இல்ல அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் இன்னொன் வந்து ட்ரெஸ்ஸிங், அவங்களோட என்னது அவுட்ஃபிட் டோட்டலா பாக்கும்போது ட்ரெஸ் வந்து கிராண்டா பண்ணிருந்தாலும் மத்த ஐ மீன் அவங்க காஸ்மெடிக்ஸா இருக்கட்டும் இல்லனா ஏதோ ஆக்சசரிஸா இருக்கட்டும் ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும் அது வந்து ரொம்ப டல்லா பண்றாங்க. டல்னா பாக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு மாதிரி லோ பட்ஜெட் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தெரியறாங்க. ட்ரெஸ்ஸிங் வந்து நல்லா இருக்கு பட் அவுட்ஃபிட் பாக்கும்போது நல்லா இல்ல அந்த ஒரு இது. அண்ட் அவங்களோட வாக் வந்து கொஞ்சம் இந்த ஃபீல் பொறுத்த வரைக்கும் வாக் வந்து ரொம்ப கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். அந்த கிரிப்போட நடக்கிறது கிரிப்போட இருக்கணும். ஆமா, சோ அது ஒன்னு சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த வே ஆஃப் வாக்லயே சில பேர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஆமா, இவங்க என்ன மாதிரியான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே குட். அடுத்து எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்லாம் நான் நாலு தான் சொல்லிருக்கீங்க நீங்க. சரி, நாலுமே ஆனால் மைனஸாக தான் இருக்கு, பிளஸ் எதுவுமே இல்லை. ஏதாவது ஒரு பிளஸ் அது இருக்கா? உங்கள் ஃப்ரெண்டாக இருக்காங்க அவ்வளோதான். இருக்கலாம் மேபி. ஸோ அஞ்சு பாயிண்ட்ல 4 பாயிண்ட் நராக் பாயிண்ட். இப்போ நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள் 5 பாயிண்ட் மைனஸாக இருக்கலாம் பிளஸாக இருக்கலாம். அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மைனஸ்ன்னு அதிகமாக தெரியல எனக்கு, எல்லாமே பிளஸ் தான். அவங்க வந்து கரெக்டாக எல்லா இடத்துலையும் கரெக்டாக பேசுறது, அப்புறம் வந்து அவங்களோட எல்லாமே என்ன அந்த கேரக்டர் சிசி எனக்கு ஒன்றும் அதெல்லாம் கலந்துலாம் கலங்காது ஜி. ஏன் இல்லை வலிக்குதுங்க கண்ணு, அது அவங்க சொல்லிட்டேன் ஆல்ரெடி உங்ககிட்ட சத்தியமா இல்லை. இங்க கண்ணு ப்ராப்ளம் இல்லை, ப்ராமிஸ். இங்க ஒரு கண்ணு தாங்க கலங்கிருக்கோம், இந்த கண்ணு கிடையாது. இங்க கண்ணுல ப்ராப்ளம் இருக்கு. சூரியன் பட்டுட்டே இருந்துச்சுல, அதுக்கப்புறம் அவங்களே பாத்துட்டு இருந்தனால அந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகி வந்துச்சு. உண்மை சொல்லலாம், இது அப்படியே முடிச்சுட்டு நல்லா இருக்கும். அப்படிலாம் இல்லைங்க ஜி, நான் கேக்குறேன் ஜி, அவங்க பேசுறது நான் கேக்குறேன். திருப்பி வர்றதுக்கு ரெடியா இருக்கீங்க? நான் நிறைய இதை விட நிறைய பட்டிருக்கேன் ஜி. நம்ம கஷ்டப்படாம எதுவுமே சாதிக்க முடியாது. கஷ்டப்பட்டு ஒரு ஒரு இடத்துல விழுந்துதான் எந்திரிக்க முடியும். அதுக்கெல்லாம் அழவானா சத்தியமா இங்க பாருங்க, ஏமா சத்தியமா அழுவுல ஜி. நான் காலையில உங்ககிட்ட ஐ டிராப்ஸ் வேற போட்டுட்டு இருக்கேன், எனக்கு கண்ணு இந்த கண்ணு ப்ராப்ளம் அவ்வளவுதான். சோ ரெண்டு பாயிண்ட் நீங்க சொன்னீங்க, ஒரு பாயிண்ட் சொல்லிருக்கீங்க நீங்க வந்து அவங்க வந்து ஓபனா பேசுறது ஓகே அப்படின்ட்டு, மத்த 4 பாயிண்ட் கம்பல்சரி சொல்லி ஆகும். இல்ல அவங்க வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கு, அவங்க பேசுற விதம் எப்படி இருக்கு? இல்ல பேசுற விதமும் எனக்கு பிடிச்சிருக்கு. வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் ஓகே நைஸ் தான், அவங்க பண்றது எதுவுமே தப்பு கிடையாது. அண்ட் தென் வந்து எங்க பேசணும் எங்க பேசக்கூடாதுன்றது தெரியுது, அது அவங்களுக்கு தெரியுது. சோ எனக்கு தெரிஞ்சு மைனஸ் அதிகம், மைனஸ் இல்ல அவங்க. சரி ஓகே, இன்னும் ஒரு 2 பாயிண்ட். சோ அவங்க அவங்க போற அக்சஸரீஸ்ல இருந்து மேக்கப் அந்த இதுல இருந்து இல்ல எல்லாம் அவங்க கரெக்டா தான் சொன்னேன், கரெக்டா பண்றாங்க. கேரக்டர் மூவி நிறைய பண்ணலனாலும் அவங்க நிறைய பீப்புள கடந்து வந்திருக்கிறதுனால
ஷி நோஸ் எவ்ரிதிங். சோ அவங்களுக்கு நம்ம எதுவும் சொல்ல வேண்டியது இல்ல. உங்க சேர்க்கை அதிகம் அப்படின்றாங்க அவங்க. இந்த ஃபீல்ட் வந்து ஆப்வியஸா நிறைய கான்டாக்ட்ஸ் வர்றது இதுதான். அவங்க சேர்றது சேராதது அவங்களோட இஷ்டம். ஏன்னா நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைச்சா நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்னொரு பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்டா? யார்கிட்ட எப்படி பேசணும் பழகணும் அப்படின்றாங்கன்னா, அவங்க இப்போ நீங்கள் காலையில் இருந்து இங்கே வந்திருப்பீங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி நடந்திருக்கான்றதை பார்த்துருப்பீங்க. அது நீங்களும் அந்தமாதிரி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் எப்பவுமே நான் ஆனால் தான் இருக்கேன். அது அடுத்தவங்களை பார்த்து நான் மாறணும் அவசியம் இல்லை. நான் ஆனால் இருந்தால் தான் நான் அது நான் சொல்ல முடியும். அப்போ உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் ட்ரெஸ் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது நான் ஆனால் தான் இருப்பேன். இதே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு இதே மாதிரி தான் காஸ்மெட்டிக்ஸ். அது வந்து எல்லாம் ஒன்று தானே, அவுட்லுக்கே நீங்கள் இன்னொருத்தங்களுக்காக மாத்திரன்னும் போது கரெக்ட் தானே? அவுட்லுக் இல்லை, நான் மாத்திரன்னு சொல்லலையே. அப்போ கூட நான் ஒரு 2 weeks பெயின் இருக்கு. ஸோ இப்போ நேத்துக்கு தான் ஹாஸ்பிட்டலே போ டைம் கிடைச்சது. சீரியஸா கண்ணு? ஐயோ இல்லங்க, என்ன சொல்லுங்கங்க. கண்ணு கலங்கிருதுனா? லைட்டா அப்படிதான் தெரியுது. இங்க பாருங்க, கண்ணு கலங்கினா இந்த கண்ணு தான் கலங்கணும். இந்த கண்ணு மட்டும் எப்படி கலங்கும்? அது யோசிங்க, ரெண்டு கண்ணு தானே கலங்கணும். ஒரு கண்ணு மட்டும் எப்படி கலங்கும்? எனக்கு இந்த கண்ணு ப்ராப்ளம் இருக்கு. இல்ல எனக்கு எனக்கு அந்த ஃபீல் தான் இருக்கு. எனக்கு கண்ணு தான் ப்ராப்ளம். நான் வேற ஆயுத பூஜை நீங்க நல்லா இந்த மாதிரி இருக்கும்போது கூட லைட்டா போட்டேனே. இப்ப அந்த 1 week தப்பா எடுத்துக்காதீங்க. சும்மா ஜாலியா தான் பேசுறது. சரியா சார், சும்மா விளையாட்டுக்கு தான் இப்போ விளையாடணும். பேசி வச்சுட்டு தான் இன்னைக்கு ஓட்டலாம் ஃபுல்லாக உட்காந்து ஆதித்திய. அது என்ன, அது ஃப்ரெண்டுக்காக சமைக்கிறேன்னு சொல்லும்போது உடனே கூடவே வரணும், நானும் வரண்டி கிளம்பி அப்படின்னு சொல்லி வரணும். அதை விட்டுட்டு இல்லடி எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் உனக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் அவங்களும் நானும் பிளான் பண்ணோம் செம்மையாக ஓட்டலாம் இன்னைக்கு அப்படின்ட்டு. பட் நீங்கள் அழுவீங்களும் நாங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லை சத்தியமாக அழுவல. ஐயோ நீங்கள் இப்படி கேட்குறது எனக்கு அழுக வருது. சரி ஓகே, நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு தான். சரியா ஃப்ரெண்டும் நானும் பேசி கலாய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட் வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாங்க நீங்க சொல்றதெல்லாம், நீங்க அவங்களை பத்தி ஃபுல்லாவே மைனஸாவே சொல்லுங்க அப்படின்னு நாங்க தான் சொன்னோம். இப்படி பேசுங்க, எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாக்கலாம். பட் நீங்க வந்து செம்மையா வந்து என்ன அவமானப்படுத்தினா கூட பரவாயில்ல, என்ன மாதிரி இருக்கீங்க. ஏன்னா அப்படிதான் எடுத்துக்கணும். கொஞ்ச நேரத்திலேயே டவுன் ஆயிட்டோம்னா நிறைய பேர் நம்மளை மிதிப்பாங்க. ஓகேவா? எந்த கேரக்டர் வந்தா அந்த கேரக்டர் நான் நடிப்பேன், அதில் வந்து நமக்கு திருப்தி இருக்குது. அந்த மாதிரி தான் நீங்களும் எடுக்கிறீங்க. குட், அப்படி தான் இருக்கணும். சாரிங்க, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டை நான் வந்துட்டு கலாயிங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் ரெடி வா கலாய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கீங்க. பட் ஆனால் இல்லைன்னா சொல்ல கலாய்க்கணுங்க அவங்கள, அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னா ரெடிங்க அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கும். நான் 1 month இல்லைனாலும் அவங்க வந்து இல்லையே தப்பாச்சே. நான் கொஞ்ச நேரத்துக்கு அவங்க சமைக்கும் போது கேட்ட உங்கள் ஃப்ரெண்டு அழகாக இருப்பாங்களா செம்மையாக இருப்பாங்கன்னு போய் சொன்னாங்களே, அப்போ அது மட்டும் எப்படி அவங்க பண்ணாங்க? இங்க நிறைய பேர் வந்து எவ்வளவு ஆவலா எதிர்பார்த்தாங்க தெரியுமா? அழகுன்றது வந்து அவுட்ஃபிட்ல இல்ல, மனசுல இருக்கு. நான் அதை வச்சு சொன்னா அவங்க அழகா. எதை வச்சு? எதை வச்சு திவ்யா மேடம்? மனசளவுல வச்சு. நான் மனசளவு வச்சு சொன்னா கூட இல்லையா? கூட இல்ல, அழகா தான் இருக்கீங்க. நான் அவங்க சொல்ல சொன்னாங்க, அங்க உங்க ஃபேன்ஸ் எல்லாம் பாத்துருப்பாங்க சீரியல்ல. இதுக்கப்புறம் நீங்க வரீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பா உங்களுக்கு உங்க எப்பவும் போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸா மாதிரி அப்படியே ரசிப்பாங்க உங்களை. ஓகே, உண்மையாக நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க. ப்ரொடியூசர் சொல்ல சொன்னார், சொல்லிட்டேன் நான். எனிவேஸ், உங்களுக்கும் மிக்க நன்றி. ஆயுத பூஜைக்கு எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து எங்கள் நிகழ்ச்சி இன்னும் ஸ்வீட்டு இனிப்பு ஏற்றி கொடுத்துருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு இனிப்பு மாதிரி இல்லை, இது அதுக்கும் மேலே. ஓகேவா? ஃப்ரெண்டு எப்படி சமைச்சாங்க, நீங்கள் அது எப்படி அவங்க சமையலுக்கு என்ன டிப்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லிடுங்க. என்ன வச்சு டெஸ்ட் பண்ணுறதுக்கே நல்லா டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போது இன்னும் கேர் எடுத்து மம்மி டேட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக இருந்தாலும் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா ருசிச்சு சாப்பிடுவாங்க. உங்கள் சமையலுக்கு வந்து அவங்க பயங்கரமாக சொல்லியிருக்காங்க, நல்லா சமைச்சு இன்னும் பிரம்மாண்டம் பண்ணுங்கள் வீட்டில் எல்லாரையும் அப்படின்ட்டு. நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்டோட கேரியருக்கு? அவங்க வந்து இது வரைக்கும் நான் பேசுனதெல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. சத்தியமாக நல்ல விதமாக தான் எடுத்துக்கிட்டேன். பட் வந்து ஆக்சுவலாக இது பிளான் பண்ணி பேசுனது தான். பட் நான் வந்து சும்மா அவமானப்படுத்தணும்னு நாங்கள்லாம் பிளான்லாம் பண்ணுறோம். இப்போலாம் முடிவு பண்ணிட்டோம். என்ன பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். இது கட்டு, இந்த வாய்ஸே கட்டு. ஸோ அவங்க கெரியர் வந்து எப்பவுமே இதே மாதிரி ஹாப்பியாக ஜாலியாக இப்போ எப்படி இருக்காங்களோ எல்லாத்தையும் வந்து ஈஸி கோயிங்காக எடுத்துக்கிட்டு அதே மாதிரி பண்ணோன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ரீச் ஆவாங்க. ஓகே, பாசிட்டிவ் இதோட இருக்கணும், எனர்ஜியோட இருக்கணும். வெரி குட். எனிவேஸ், இனி எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்காக செம்மையாக எங்கேயும் சமையல இல்லத்தரசிகள் சமைச்சு பார்த்துருவாங்க, இல்லைனா வந்து காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் சமைச்சு பார்த்துருவாங்க,
அது எல்லாரும் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. பட் ஆயுத பூஜை ஸ்பெஷலில் ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு சமைக்கிறதே இதுதான் நம்ம நிகழ்ச்சியில் ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பாங்க மக்கள் எல்லாருமே. ஸோ எல்லா மக்களுக்கும் நீங்கள் தான் நன்றி சொல்லணும் பார்த்ததுக்கு, சொல்லிடுங்க. ஸோ கேப்டன் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வந்து நன்றி. நான் பண்ண ரெண்டு டிஷ்ஷும் வந்து ரொம்ப பொறுமையாக பார்த்து. என்னாச்சு ஜி, நீங்க படப்படன்னு பேசுறவங்க வந்து படப்படன் வருதான் இல்ல ஏதோ பிளான் பண்ணி பண்றீங்களா? முன்னாடி தான உட்கார்ந்துறேன், பிளான் பண்ணி. நீங்க ரெண்டு பேரும் ரூம்ல இருக்கும்போது பேசிருப்பீங்க. சோ கேப்டன் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வந்து அதுல கண்டினியூட் இங்க இருந்தது. தெய்வம் செய்து நீங்க மாத்தி வச்சு ஏதாவது சொதப்பாதீங்க தெய்வங்களே. அவளை வச்சு இந்த மாதிரி என்னை வச்சு செய்வீங்க போ. சோ மக்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நிறைய சொல்ல விடுறீங்களா இல்ல இன்னொரு வாட்டி டேக் போணுமான்னு சொல்லிட்டீங்கன்னா நான் ப்ரிப்பேர் ஆகும். எஃபெக்ட் எடுத்து நல்லா சூப்பராக எனக்கு ஒரு டிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாரி, ரெண்டு டிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை பற்றி எனக்கே நிறைய விஷயங்கள் அவங்க மூலமா தெரிய வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எல்லாருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோவில் எங்கேயும் சமையலில் ஆயுத பூஜை ஸ்பெஷலில் ரெண்டு பேர் விஜேவாக இருந்து நடிகை ஆகிட்டு இருக்கீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரை போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பட் வெள்ளித்திரை போய் வருஷத்துக்கு நாலு படம் அஞ்சு படம் கொடுக்குறதுக்கு பதில் நான் டெய்லி மக்கள் பார்வையில் இருக்கணும் அப்படின்றனால சின்ன திரைக்கு வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எங்கள் கேப்டன் டிவி சார்பாக வாழ்த்துக்கள். அதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா துணிஞ்சு இறங்கணும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு சமைச்சதை துணிஞ்சு வந்து இங்கே சாப்பிட்ருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கு உங்களுக்கு பாராட்டுகள். சமையலே தெரியலனாலும் என் ஃப்ரெண்டுக்காக எதையாவது ஒன்று சமைச்சு நீங்கள் அவளுக்கு கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்வீட் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஸோ அது உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சூப்பர். ஒரு விஜயவும் வச்சுக்கிட்டு ஒரு நடிகையும் வச்சுக்கிட்டு நான் இந்த ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ஏதோ மைனஸு ப்ளஸ் இருக்கும் அதெல்லாம் வெளில சொல்லக்கூடாது, அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா? ஸோ எங்கள் ஆயுத பூஜை ஸ்பெஷலுக்கு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி மக்களே, நன்றி.